லண்டனில் இருக்கிற தாம்சன் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளை இப்போ ஒரு சர்வே நடத்தி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையை ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலே பெண்கள் வாழ பாதுகாப்பே இல்லாத நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம்சன் ரைட்டர்ஸ் நிறுவன அறிக்கையின்படி உலகத்திலே பெண்கள் வாழ பாதுகாப்பே இல்லாத நாடாக இந்தியா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. கடுமையான சண்டை நடக்கிற ஆப்கானிஸ்தான் சிரியாவை விட இந்தியா பெண்கள் பாதுகாப்பில் மோசமானதாக கருதப்படுது. ஆப்கானிஸ்தான் சிரியாவை விட இந்தியா வந்து பெண்கள் பாதுகாப்பில் ரொம்ப மோசமான நாடாக கருதப்படுது. இந்தியா பெண்கள் பாதுகாப்பில் இந்த அறிக்கை இந்திய அரசு வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடவும் முடியாது. 548 உறுப்பினர்கள் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. 548 எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து உடல் நலம், பொருளாதார வாய்ப்புகள், பழக்க வழக்கங்கள், பாலியல் வன்முறை, பாலியல் அல்லாத வன்முறை, பாலியல் அல்லாத வன்முறை, பெண் அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அடிப்படையாக வச்சு சர்வே பண்ணியிருக்காங்க. தாம்சன் ராய்ட்டர்ஸ் அறக்கட்டளை லண்டன், தாம்சன் ராய்ட்டர்ஸ் அறக்கட்டளை லண்டன் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு உருவாக்கியிருக்காங்க. இது எல்லா காரணிகள்லையுமே, இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்லையுமே இந்தியா ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2012 நிர்பயா கற்பழிப்பு டெல்லியில், அதுக்கப்புறம் பெரிய சட்டம் கொண்டு வந்தாங்க, பெரிய விழிப்புணர்ச்சி கொண்டு வந்தாங்க. அப்போ 2012 ஓடும் பஸ்லேயே நிர்பயாங்கிற ஒரு பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை வந்து டிரைவரு கண்டக்டர்லாம் சேர்ந்து கற்பழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சட்டம் போட்டாங்க, பயங்கர விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினாங்க, ஃபண்டு ஒதுக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சட்டங்கள்லாம் வந்த பிறகு பெண்கள் பாதுகாப்பு அதிகமாகும் நினச்சா ஒன்றும் அதிகமாக தான் இருக்கே ஒழிய குறையலை. ஒரே டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கேஸ் பதிவு பண்ணுறாங்க, அதில் மட்டும் அட்வான்ஸ்மெண்ட்டு நடந்திருக்கு. ஆனால் குற்றங்கள் குறைஞ்ச மாதிரி தெரியல, அதிகமாகி தான் இருக்குது. குற்றங்கள் குறைஞ்ச மாதிரி தெரியல, அதிகமாக தான் இருக்குது. புரியுதா இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க இந்தியாவிலே இப்போ இது உலகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத முதல் நாடாக இந்தியா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆப்கானிஸ்தான் சிரியாவோட இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவோம். குடும்பத்தில் நடக்கிற பாலியல் வன்கொடுமை, முற்றிலும் புதியவர்களால் நடக்கிற வன்கொடுமை, இந்த கொடுமைகளில் வழக்கு பதிவு செய்கிற வாய்ப்புகள், அதுக்கு நிவாரணம் கிடைக்கிற வாய்ப்புகள், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ குடும்பத்தில் நடக்கிற பாலியல் வன்கொடுமை, முற்றிலும் புதியவர்களால் நடத்தப்படுற வன்கொடுமை, பாலியல் தொந்தரவுகள், பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் நீதி பெறுவதற்கான வாய்ப்புகள், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போதும் இந்தியா ரொம்ப ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் கண்ட்ரியாக வந்து சேர்ந்துருக்காங்க. பட் மோடி கவர்மெண்ட்டு இதெல்லாம் சும்மா டுபாக்கு ஒரு சர்வே, நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. புரிதல் இல்லையா? 2016 மட்டும் இந்தியாவில் 40,000 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 19% மட்டும்தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. 40,000 கேஸில் 19% மட்டும்தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. மீதி ஒரு கிட்டத்தட்ட 81% வழக்குகள் ஆக்ஷன் எடுக்கப்படாமல் முடிஞ்சு போகுது. அப்போ இதை வச்சு எந்த அளவுக்கு சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். லிபியா மியான்மருக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுறது வலுக்கட்டாயமாக அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லிபியா மியான்மருக்கு அடுத்தபடியாக பெண்கள் வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுறது இந்தியாவில் தான் 3வது இடத்துல அந்த விஷயத்துலேயும் அப்படிங்கிறது இந்த சர்வே சொல்லுது. வேறுன்ட்டே குறிவிச்சு அடிச்சிருக்காங்களே இல்லை உண்மையான்னு தெரில. கட்டாய திருமணம், பெண் அடிமைத்தனம், இது ரெண்டும் இந்தியாவில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது. பெண்களை கட்டாயமாக திருமணம் வைக்கிறாங்க, திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க பெண்களுக்கு, பெண்களை அடிமையாக தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டும் இந்தியாவில் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கட்டாய திருமணம், பெண் அடிமைத்தனம், இது மட்டும் இல்லாமல் பெண்களை பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்தும் முறை இந்தியாவில் இன்னும் பரவலாக இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டு சொல்லுது. பெண்களை வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவோம். பெண்களுக்கு எதிரான வன்முறையோ மனநிலையோ புதுசு ஒன்றும் கிடையாது இந்தியாவில். நம்ம படிக்கிறோம் ரிக்வேத காலத்திலேருந்தே தந்தை வழி சமுதாயம் தான் படிக்கிறோம். ரிக்வேத காலத்திலேருந்தே தந்தை தாய் வழி சமுதாயம் கிடையாது. இதை ஒட்டுமொத்தமாக இந்த ரிப்போர்ட்டை புறக்கணிச்சிட்டு நம்ம பாட்டே போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் இன்னும் கூட பல பகுதிகளில் பெண் குழந்தைகள் பிறக்கிறத விரும்புறதில்லை யாரும். 239,000 ஒரு வருஷத்துக்கு பெண் குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இறக்குறாங்க. அதில் ஒரு 22% பெண் குழந்தைகள் வேண்டாம்
அப்படின்னு கருவிலையோ இல்லை பிறந்த உடனே அழிக்கப்படுறாங்க. கருவிலையோ இல்லை பிறந்த உடனே அழிக்கப்படுறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த நாலு ஸ்டேட்டில் மட்டும் 2/3 ஆஃப் தி ஃபீமேல் இன்ஃபான்டைசேஷன் நடக்குது. பெண் சிசு கொலையில் 2/3 சிசு கொலை இந்த நாலு ஸ்டேட்டில் மட்டும் நடக்குது அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இந்த நாலு ஸ்டேட்டை சரி பண்ணாலே 2/3 பிரச்சனை சரியாகும். இந்தியாவிலே பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிர்ப்பான மனப்பான்மை இன்னும் வந்து குறையில. அந்த காலத்தில் இருந்த மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் காட்டுது. நார்த் இந்தியாவில் இது ஜாஸ்தி இருக்குது, சவுத் இந்தியாவில் கொஞ்சம் மாறி இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, அந்தளவுக்கு தெரியாது. உங்களெலாம் உங்கள் பெற்றோர்கள் ரொம்ப அன்பு செலுத்தி பார்த்துக்கிறாங்க. ஆனால் நார்த் இந்தியாவிலலாம் இது ஒரு சுமையாக தான் நினைக்கிறாங்க. அப்போ நார்த் இந்தியாவுக்கு சவுத் இந்தியா எவ்வளோ பொருள்? வாரிசுரிமை சட்டம் 1956 ஒன்று இருக்குது, அதில் திருத்தம் பண்ணது 2005 பண்ணலாம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட், வாரிசுரிமை சட்டம் ஒன்று இருக்குது 1956, அதை திருத்தம் பண்ணது 2005. 56 வாரிசுரிமை சட்டம், 2005. 2005 திருத்தப்பட்டப்போ பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமைன்றுன்னு சொல்லுது. அதுமாரி பிரசவத்துக்கு முன்னாடி கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணான் பார்க்கறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பயும் ரகசியமாக அந்த சர்வேலாம் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பெண் குழந்தையாக இருந்தால் கருவிலே அபார்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் வரதட்சணை இப்போ குறைஞ்சிருக்கு. வரதட்சணை தடுப்புச் சட்டம் 1961 கொண்டு வந்த பிறகு வரதட்சணை குறைஞ்சிருக்கு. பெண்களோட கல்வி அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு கல்வி செலவு குறைஞ்சிருக்கு. அரசாங்கமே எல்லா செலவும் ஏற்றுக்குது. பெண்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது. வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு இருக்குது. இவ்வளவு கொடுத்தும் பெண்களுக்கு எதிரான மனப்பான்மை இந்தியாவில் இன்னும் குறையலை அப்படிங்கிறது தான் இந்த லண்டன் ரிப்போர்ட் வந்து காட்டுது. ஏன்னா உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத முதல் நாடாக இந்தியா வந்துருக்கு. இதுக்கு மோடி என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரில. திறமைசாலிகள் இந்தியாவில் எப்படிலாம் பழி வாங்கப்படுறாங்கிறதுக்கு ஒரு ரெண்டு கேஸ். ஒரு கேஸ் முக்கியம், இஸ்ரோ ஒற்றாடல் கேஸ்னு ஒரு கேஸ். இஸ்ரோ ஒற்றாடல் கேஸ், அந்நிய சக்திகள் இந்தியாவில் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு சதித்திட்டம் நடந்துச்சு. அதில் ரெண்டு தலை சிறந்த விஞ்ஞானிகளோட வாழ்க்கையை போயிடுச்சு. ஸோ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பின்னப்பட்ட ஒரு சதி வலையில் சிக்கி ஒரு 2 சயின்டிஸ்ட் வீணாக போயிட்டாங்க. அதுதான் இஸ்ரோ ஒற்றாடல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. 1994 ரெண்டு இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு கைது பண்ணப்படுறாங்க. 1994 ரெண்டு இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு கைது பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு மாலத்தீவில் இருந்த ரஷிதாங்கிற பெண்மணியோட தொடர்பு இருந்ததாக குற்றச்சாட்டு. மாலத்தீவில் இருந்த ரஷிதாங்கிற பெண்மணியோட தொடர்பு இருந்ததாக குற்றம் சாட்டு அந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டுக்கும். ரஷிதாவும் அவரோட நண்பர் பாசியா பசத்து அப்படிங்கிறவங்க, ரஷிதா அவரோட சேர்ந்த ரெண்டு பேர், புரியுதா இல்லையா? ரஷிதாவும் அவரோட நண்பர் பாசியா பாசந்த், ரஷியா பாசியா பாசந்த் இந்த ரெண்டு பேரும் இந்தியாவில் இருக்க இஸ்ரோ சயின்டிஸ்ட் ரெண்டு பேரோட சேர்ந்து இந்தியாவோட கிரையோஜெனிக் டெக்னாலஜியை திருடி பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துட்டாங்கன்றதான் 1994 குற்றச்சாட்டு. அதுக்காக நம்பி நாராயணன், சசிகுமார்னு ரெண்டு சயின்டிஸ்ட்டு கைது பண்ணப்பட்டாங்க. நம்பி நாராயணன்ற ஒரு சயின்டிஸ்ட்டு, சசிகுமார்ன்ற ஒரு சயின்டிஸ்ட்டு, ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் மகேந்திரகிரியில் உட்காந்து கிரையோஜெனிக் டெக்னாலஜி டெவலப் பண்ண முக்கியமான சயின்டிஸ்ட். தமிழ்நாட்டில் மகேந்திரகிரியில் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே உட்காந்து நம்பி நாராயணனும் சசிகுமாரும் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. மகேந்திரகிரியில் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் அப்படிங்கிற இடத்துல உட்காந்து கிரியோஜெனிக் டெக்னாலஜி ஆராய்ச்சி பண்ணாங்க நம்பி நாராயணனும் சசிகுமாரும். இந்த ரெண்டு பேரும் அந்த ரஷிதா பாசந்தோட சேர்ந்துக்கிட்டு கிரியோஜெனிக் டெக்னாலஜி விற்றுட்டாங்க அப்படிங்கிறது தான் கேஸ். அதுக்குரிய கேஸ் இத்தனை வருஷமாக நடந்து இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னா, கேரளாவில் போலீஸ் அதிகாரிகள் ப்ரொமோஷனுக்காக இவங்களை வேணும்ட்டு மாட்டி விட்டாங்க அப்படிங்கிறது. அரசியல் போட்டி, காவல்துறையில் ப்ரொமோஷன் போட்டி, இதுக்காக இந்த ரெண்டு பேரும் சிக்க வச்சுருக்காங்கன்றது இப்போ தான் தெரியுது. இந்த ரெண்டு பேரும் ஒற்றர்கள்னு காமிச்சு அவங்கள பிடிச்சி கொடுத்ததாக சொல்லி ப்ரொமோஷன் வேண்டாங்க போலீஸ்காரையும். இவங்க ரெண்டு ஒற்றர்களாக தான், ஒற்றாடல் கேஸ்ன்னு சொல்கிறோம். அதனது ஒற்றாடல் கேஸ். இவங்க ரெண்டு பேரும் துரோகம் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்குன்னு சொல்லி ரெண்டு பேரையும் கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி, புரியுதா, அடி அடின்னு அடித்து உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க இது ரெண்டு பேரையும்.
நம்பிநாராயணனையும் சசிகுமாரையும். இந்த குழப்பத்தினால கருணாகரனே சிஎம் பதவியிலேருந்து போயிட்டார். கருணாகரனை சிஎம் பதவியிலேருந்து தூக்குற அளவுக்கு இது பிரச்சனையாச்சு. ஆனால் காவல்துறையில் உயர் அதிகாரிகள் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் நல்லா கிடச்சிது. ஸோ இப்படிலாம் பல குழப்பங்களை ஏற்படுத்தின ஒரு கேஸ் இது. நம்பி நாராயணன் சசிகுமார் கேஸ், 1994 கிரையோஜெனிக் டெக்னாலஜி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு விற்றுட்டாங்கன்னு சொல்லி. கிரையோஜெனிக் டெக்னாலஜினா ரொம்ப லோ டெம்பரேச்சரில் செய்கிறது. இது கேரளா போலீஸ் சரியாக ஹேண்டில் பண்ணலங்கிறதுனால சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க. சிபிஐ இதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த கேஸை ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து போராடி நம்பி நாராயணன் தான் ஒரு நிரபராதின்னு சுப்ரீம் கோர்ட்டில் நிரூபிச்சுக்கிட்டார். தொடர்ந்து போராடினதில் சுப்ரீம் கோர்ட்டு நம்பி நாராயணனுக்கு இதில் சம்மந்தம் இல்லை, சசிகுமாருக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும். பட் 19 வருஷமாக இந்த கேஸ்னால கிரையோஜெனிக் டெக்னாலஜி ரிசர்ச்சே நின்று போச்சு. அப்போ நல்லவங்களை துரோகிகள்னு சொல்லி குற்றம் சாட்டி அதனால் இந்த ஆராய்ச்சியவே நிறுத்திட்டாங்க. இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி இந்தியா உருவாக்குனாங்க, இண்டிஜினியஸ் டெக்னாலஜியை உருவாக்கலாம்னு நினச்சாங்க. இது பொதுவாக ரஷ்யாட்டேருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். புரிதல லோ டெம்பரேச்சரில் செய்கிறது. ஜிஎஸ்எல்வியில் பயன்படுத்துவோம் இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜியை. ஜிஎஸ்எல்வியில் இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜியை பயன்படுத்துவோம். 3வது ஸ்டேஜாக பயன்படுத்துவோம், லிக்யூடு சாலிடு, அதுக்கப்புறம் கிரையோஜெனிக்லாம் பயன்படுத்துவோம். பிரம்மா சேவகணையில் பயன்படுத்துவோம், பல இதில் இதை பயன்படுத்துவோம். புரிதல ஹோமி ஜஹாங்கீர் பாபா தான் அணுசக்தி துறையோட முன்னோடி இந்தியாவில். 1966 ஃப்ரான்ஸில் ஒரு விமான விபத்தில் 56வது வயசுலேயே கொல்லப்பட்டார். அப்போ இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்துறதுக்குரிய கடைசி கட்ட பணியில் இருந்தார். எங்கே அவர் உயிரோடு இருந்தால் இந்தியா அணுகுண்டை தயாரிச்சிருமோன்னு பயந்துக்கிட்ட யாரோ வெளிநாட்டு சக்தி தான் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவை 66 கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் இறந்து பல வருஷம் கழித்து தான் நம்மளால் பொக்ரானில் அணுசக்தி சோதனை நடத்த முடிஞ்சது. அவர் இருந்தால் உடனே நடந்திருக்கும். அவர் இறந்ததுனால திருப்பி எல்லாத்தையும் புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு. ஃப்ரான்ஸில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் ஹோமி ஜஹாங்கீர் பாபாங்கிற இந்திய அணுசக்தி துறையின் தந்தை. அதேமாரி விண்வெளித்துறைக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். இன்றைக்கி நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னா விக்ரம் சாராபாய் தான் தந்தை. ஆனால் 1971 52வது வயசுலேயே நல்ல ஹெல்த்தியாக இருந்த விக்ரம் சாராபாய் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் கோவளம் பக்கத்தில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மர்மமாக சேர்த்து கிடந்தார். 1971 52வது வயசில் நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தார். 52 வயசு 56 வயசுலாம் ஒரு இறக்குற வயசே கிடையாது. புரியுது. ஆனால் மர்மமான முறையில் விக்ரம் சாராபாய் இறந்து கிடந்தார். ஸோ இந்திய அணுசக்தி துறையின் தந்தை ஹோமி ஜஹாங்கீர் பாபாவும் மர்மமான முறையில் தான் இருந்தார். இந்தியாவோட விண்வெளித்துறையோட தந்தைன்னு சொல்லப்பட்ட விக்ரம் சாராபாயும் மர்மமான முறையில் தான் இருந்தார். அவர் ஃப்ரான்ஸில் இருந்தார், இவர் இங்கே கோவளம் பீச்சில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில். புரியுது இல்லையா? இவர் இறந்ததுனால விண்வெளி ஆராய்ச்சி கொஞ்சம் தடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அப்துல் கலாம் அவங்க இவங்க வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே டெவலப் ஆகுது. புரிதல். அப்படி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ரெண்டு சயின்டிஸ்ட்டுமே மர்மமான முறையில் இறந்தாங்க. இவங்களோட வழித்தோன்றல்கள் தான், விக்ரம் சாராபாயோட வழித்தோன்றல், அவரோட ஃபாலோயர்ஸ், அவரோட சீடர்கள் தான் முக்கியமான பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல வேலை பார்த்து அவங்களாம் டெவலப் பண்ணி விட்டாங்க. முக்கியமாக சதீஷ் தவன், யுஆர் ராவ், யாஷ்பால், நரசிம்மா, சந்திரசேகர் இவங்களாம். சதீஷ் தவன், யுஆர் ராவ், யாஷ்பால், ஆர் நரசிம்மா, எஸ் சந்திரசேகர் இவங்கெல்லாம் அந்த விக்ரம் சாராபாயோட ஃபாலோயர்ஸ். இதில் நம்பி நாராயணன், இதுக்கு அடுத்து கொஞ்சம் வந்தீங்கன்னா நம்பி நாராயணன், சசிகுமார், அப்துல் கலாம் இவங்கெல்லாம். இதுக்கு அடுத்த லெவலில் தான் நம்பி நாராயணன், சசிகுமார், அப்துல் கலாம். இந்த சர்ச்சைகள்லாம் சிக்காமல் ப்ளஸ் ரொம்ப இயற்கை மரணத்தை அடைஞ்சது அப்துல் கலாமுக்கு பெரிய ஆச்சரியம் தான். புரிதல் இல்லை? ஆனால் இப்போ என்ன அந்தளவுக்கு விக்ரம் சாராபாய் அளவுக்கு, ஹோமி ஜஹாங்கீர் பாபா அளவுக்கு பெரிய சாதனைகள் பண்ணவர், எப்படி அப்துல் கலாம் உயிரோட விட்டு வச்சுருந்தாங்கன்னு தெரில. கொஞ்சம் பாதுகாப்புகள் அதிகமாகிட்டதுனால விட்டாங்க பண்ணுறது. நம்பி நாராயணன் இப்போ அதை பற்றி ஒரு புக்கு வெளியிட்டிருக்கார். அப்போ நம்பி நாராயணனை மாட்டை வச்சது, சசிகுமாரை மாட்டை வச்சது அமெரிக்காவோட உளவுத்துறை அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் சொல்கிறார் அவரோட புக்கில். ஏன்னா நம்ம கிரையோஜெனிக் டெக்னாலஜி நம்ம தயாரிச்சிட்டோம்னா நம்ம ஒரு சூப்பர் பவராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இழப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் பல விஷயங்கள் நம்ம வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஸ்ட்ராங்காக மாறக்கூடாது. நம்ம வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஸ்ட்ராங்காக மாறக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளை போட்டு சதி பண்ணி இந்த சதியால் 19 வருஷத்துக்கு நம்ம கிரையோஜெனிக் டெக்னாலஜி ஆராய்ச்சியை நிறுத்தி, ஆனால் இப்போ மீண்டும் அந்த ஆராய்ச்சியை பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்சிட்டோம். ஆரம்பத்தில் சில தோல்விகள் கண்டாலும் பின்னாடி வெற்றி அடைஞ்சிட்டோம். அந்த கேப்பில் கிரையோஜெனிக் டெக்னாலஜி நம்ம ரஷ்யாலேருந்தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ கிரையோஜெனிக் டெக்னாலஜினா ரொம்ப லோ டெம்பரேச்சரில் செய்கிறது, -196 அப்படின்னா எவ்வளோ வரும்? ஜீரோலேயே ஐஸ்லேயே நம்மளால் இருக்க முடியாது. -196 ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் வச்சு பயன்படுத்துவாங்க ஃபியூயலாக, அதான் கிரையோஜெனிக். அது வந்து இந்த பெட்ரோல் டீசலை விட ரொம்ப நல்லா எஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ராக்கெட் ஃபியூயல்ஸ் நார்மலாக நான் பெட்ரோல் டீசல்னு சும்மா லோக்கலாக சொல்கிறேன், அதை விட அது நல்ல பயன்பாடு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜியை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சென்டரே தமிழ்நாட்டில் தான் இருக்குது, மகேந்திரகிரியில், திருநெல்வேலி மாவட்டத்தில், புரியுதா இல்லையா? எல்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் இருக்க ஒரே இஸ்ரோ சென்டர் அதுதான். ஆனால் அது கட்டுப்பாடு ஃபுல்லாக கேரளா கண்ட்ரோலில் போயிடுது. அங்கே வேலை செஞ்ச நம்பி நாராயணன், சசிகுமார் தான் சதி பண்ணி அந்த டெக்னாலஜியை பாகிஸ்தானுக்கு வித்துட்டாங்க. பாகிஸ்தானுக்கு கொடுக்குறதா சைனாக்காரன் இருக்காங்க, நம்ம எது கொடுக்கணும்? அதனால் அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கைது பண்ணி, மாலத்தீவோட ரஷ்யா பாசியா பாத் ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் சதி பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணி, கலட்டா பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி கேரளா போலீஸ், அப்புறம் சிபிஐ, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுன்னு போய் சுப்ரீம் கோர்ட்டு இப்போ அவங்கள நிரபராதின்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கும் அந்த சதிக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்கு. பட் அவங்களோட கெட்ட பேர் கெட்ட பேர் தானே. அப்போ இது இதுக்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்காங்கன்னா, அமெரிக்காவோட உளவுத்துறையோட சதி இருக்கு, அவங்க தான் அப்படி பண்ணி விட்டாங்க. அதனால் ஒரு 19 வருஷம் நம்ம பின்னாடி போயிட்டோம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். அது மட்டும் இல்லாட்டி நல்லா வந்திருக்கலாம். ஸோ என்ன சதி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் நமக்கு உணர்த்துது. இஸ்ரோ ஒற்றாடல் கேஸ்னு இதுக்கு பேர். இஸ்ரோ மாட்டிக்கிட்டது யாராரு? நம்பி நாராயணனும் சசிகுமார். நம்பி நாராயணனும் நம்பி நாராயணனும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அதை. ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் லொட்டு லுஸ்க்கெல்லாம் ஓகே, ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 4.8லேருந்து 5.8 அளவுக்கு கூடிருச்சு. அதாவது விலைவாசி கூடிருச்சு, அதாவது இன்ஃப்ளேஷன் கூடிருச்சு. 4.4லேருந்து 5.5 அப்படி கூட சொல்லலாம், 4.4லேருந்து 5.5 ஜூன் மாதத்தில் இன்ஃப்ளேஷன் இப்படி கூடிருச்சு. இது யாரும் எதிர்பார்க்கல. இந்தியாவோட மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி மெயின்டைன் பண்ணுறது ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து இதுமாரி விலைவாசி கூடிக்கிட்டே போகுது, அதனால் நாங்கள் இதை குறைக்க போகிறோம்னு சொல்லி வட்டியை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி வட்டியை கூட்டினா தொழில்கள் பாதிக்கப்படும். அப்படி வட்டியை கூட்டுறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சுக்கிட்டு கூட்டுங்க, இஷ்டத்தை கூட்டிடாதீங்க, ஏன்னா வட்டியை கூட்டிட்டீங்கன்னா வளர்ச்சி குறைஞ்சிரும் அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. பொதுவாக ரீட்டெயில் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு தான் அவங்க முடிவெடுப்பாங்க வட்டியை. நான் ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், இன்ஃப்ளேஷனை குறைக்கணும்னா வட்டியை கூட்டணும், எல்லா வட்டியும் கூட்டினா இன்ஃப்ளேஷன் குறையும்னு சொல்லியிருக்கேன். பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாம் கூட்டினா வட்டியெல்லாம் குறையும். 4% கிராஸ் பண்ணப்பயே வட்டியை கூட்டி இன்ஃப்ளேஷனை குறைக்க நினச்சாங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு 4% கிராஸ் பண்ணப்பே வட்டியை கூட்டி அந்த இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு பார்த்தாங்க, புரிதல்ல? ஆனால் அப்படிலாம் முயற்சி எடுத்தும் கூட ரீட்டெயில் ப்ரைஸ் இண்டெக்ஸு, அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு 5% போயிடுச்சு. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் கூடிருச்சு, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் கூடிருச்சு, ரெண்டு இண்டெக்ஸும் கூடிருச்சு, புரிதல்ல? அப்போ இப்போ உடனடியாக ஆர்பிஐ பண்ண வேண்டியது வட்டியை கூட்டுறது தான், அதை தவிர வேறு வழி இல்லைங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புரிதல்ல? அந்த டிமானடைசேஷன், பணத்தை செல்லாதுன்னு சொன்னது, ஃபுல்லாக ரெடி ஆகாமல் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது, இந்தமாரி சில பிரச்சனைகள்லேருந்து இப்போ தான் இண்டஸ்ட்ரியல் செக்டர் மெல்ல மெல்ல மீண்டு வருது. இப்படி மீண்டு வர நேரத்தில் வட்டியை கூட்டிட்டீங்கன்னா திருப்பி இண்டஸ்ட்ரியல் செக்டர் கீழே போயிடும். இண்டஸ்ட்ரியல் செக்டர் கீழே போனால் வேலைவாய்ப்பு குறையும், வேலைவாய்ப்பு குறைஞ்சால் மணி சர்க்குலேஷன் குறையும், மணி சர்க்குலேஷன் குறைஞ்சால் திருப்பி விலைவாசி அதிகமாகிடும். ஏன்னா அவங்களால எதுவுமே வாங்க முடியாது, இன்ஃப்ளேஷன் ரொம்ப குறைஞ்சி டிஃப்ளேஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க, புரியுதல்ல? 2018-19 இந்தியாவோட வளர்ச்சி 7.3% இருக்குன்னு, 2019-20 7.5% இருக்குன்னு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க. ஐஎம்எஃபோட கருத்துப்படி இந்தியாவோட ஜிடிபி இப்போ 2017-18
சாரி 18-19 7.3 இருக்கும், 19-20 7.5 இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லியிருக்காங்க யார், ஐஎம்எஃப். புரிதல, 7.3 7.5 18-19 19-20 அதுவே ரொம்ப கம்மி தான். இன்னும் 2 வருஷத்துக்கே இப்படி தான் 7ல தான் இருக்குன்றது ரொம்ப அதிர்ச்சி தான். புரிதல்ல, ஈரான் விஷயத்தில் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக இருக்கிறது, அவங்கள்ட்ட நம்மளை டீசல் பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது, ரூபாயோட மதிப்பு இன்னொரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகிறது, இதெல்லாம் இந்த சிக்கலுக்கு காரணம். அப்போ ஈரானுக்கு எதிர்ப்பாக டொனால்டு ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, நம்மளை அங்கே கிட்டே விடுறதில்ல, அந்த பிரச்சனை. அதுபோக மின்சக்தி, உலோகங்கள், தொழில் உற்பத்தி, இதோட விலைவாசியும் கூடி போச்சு. மின்சக்தியில் விலைவாசி கூடிருச்சு, தொழில்துறையில் கூடிருச்சு, உலோகங்களோட விலை கூடிருச்சு, கம்பி விலைலாம் கட்டடம் கட்டுறதுக்கு வாங்கினா வாங்கவே முடியாது நீங்கள் இப்போ அந்தளவுக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் என்ன ரீசன்னு ஷார்ப்பாக சொல்லவே முடியல. எது எப்படி இருந்தாலும் ஆர்பிஐ இப்போ ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. வட்டியை கூட்டவும் முடியல, கூட்டாமல் இருந்தால் இன்ஃப்ளேஷன் குறையாது, வட்டியை கூட்டினா இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கும், தொழில்கள் பாதிக்கும், வட்டியை கூட்டாமல் இருந்தால் பொதுமக்களுக்கு விலைவாசி அதிகமாக தெரியும். இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வந்துடுது, 2019 எலெக்ஷன் வரப்போகுது, இந்த வருஷம் கடைசியிலும் அடுத்த வருஷத்தோட ஃபஸ்ட்லேயும் நிறைய சட்டசபை தேர்தல் இருக்குது, லோக்சபா தேர்தல் வருது வர மே மாதம். ஸோ இப்படி பல எலெக்ஷன் வர நேரத்தில் விலைவாசி கூடிக்கிட்டே போகிறது மோடி கவர்மெண்ட்டுக்கு நல்லது கிடையாது. அதனால் ஆர்பிஐ தூண்டி வட்டியை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வட்டியை கூட்டிட்டால் தொழில்துறை பாதிச்சிடும், அதுவும் லாங் டேர்மில் அவர் கெட்ட பேர் தான் வாங்கி கொடுக்கும். அதனால் இப்போ ஒரு ரொம்ப சிக்கலான சூழ்நிலை இந்தியாவில் நிலவுது. விலைவாசியை கட்டுப்படுத்த வட்டியை கூட்டுறதா, இல்லை தொழில்களை காப்பாற்றுறதுக்காக வட்டி அப்படி வச்சுருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் ஆர்பிஐ இருக்குது. இந்த குழப்பம்லாம் அப்படி இப்படின்னு சுற்றுறதுனால தான் சீஃப் எக்கனாமிக்கல் அட்வைசர் அரவிந்த் சுப்ரமணியம் ரிசைன்மெண்ட் ஓடி போயிட்டார். இதில் இவங்க சொல்கிறத மோடி கேட்க மாட்டுறாரு, அதனால் நான் போகிறேன்ட்டு போயிட்டார். புரிதல், அப்போ இது இப்போ ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. இப்போ காரிஃப் பருவத்துக்கு எம்எஸ்பி அறிவிச்சிட்டாங்க, காரிஃப் பருவத்துக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லாம் ப்ரைஸ்லாம் சொல்லிட்டாங்க, அப்பயும் விலைவாசி கூடிக்கிட்டே போகுது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லியும் கூட. புரியல, உற்பத்தி செலவுக்கு மேலே 50% லாபம் கிடைக்கிறத நான் உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு 2014 தேர்தலில் சொன்னார். விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு எவ்வளவோ அதுக்கு மேலே 50% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இப்போ அடுத்த தேர்தலே வந்துருச்சு, இது வரைக்கும் அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. இந்த கேப்லையாவது அதை நிறைவேற்றலான்னு பார்க்குறாரு. வாக்காளர்களை கவர்வதற்காக இன்னும் கவர்ச்சிகரமான திட்டங்கள் சொல்லி விவசாயிகளை மேம்படுத்த வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் அதாவது இலவசங்கள் மாதிரி சில அளவுக்கு மீறி சில சலுகைகளை விவசாயிகளுக்கு கொடுக்கும்போது அதனால் நிதி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே, ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இனிமேல் சர்ப்ளஸாக கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கூடுதலாக கொடுப்பாங்க, சலுகையாக கொடுப்பாங்க, அதெல்லாம் நிதி பற்றாக்குறை ஏற்படுத்தும். ஆனால் இப்போ மோடிக்கு ஒரே ஆறுதல், பருவமழை நல்லாயிருக்கு, மேட்டூர் டேம் ஃபுல்லாகிடுச்சு, அங்கேயும் கேஆர்எஸும் ஃபுல்லாகிடுச்சு. இதுமாரி இந்தியா ஃபுல்லாக பருவமழை நல்லா இருந்ததுனால தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால விவசாயிகள் மோடியை நம்ப மாட்டாங்க, இனிமேல் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்களே தண்ணியை வச்சு நல்ல விவசாயத்தை பார்த்துப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தில் இப்போ பொழைச்சார் கொஞ்சம், யார், மோடி. இல்லாட்டி விலைவாசி ஏற்றம் 4.4 5.5 ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு ஜூன் மாதத்தில் கூடினது பெரிய பிரச்சனை. இப்போ ரீட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் 5% தாண்டி போயிட்டுருக்கு, இதுவும் பிரச்சனை. அது எப்படி சரி பண்ண போகிறாங்கன்றதான் இப்போ குழப்பம். எலெக்ஷன் நேரத்தில் அதை சரி பண்ணுறது கஷ்டம், ஆனால் விலைவாசியை குறைச்சே ஆகணும், குறைச்சா வளர்ச்சி குறைஞ்சிடும், விலைவாசியை குறைச்சா வளர்ச்சி குறைஞ்சிடும். விலை நல்லா கிடைச்சா தான் உற்பத்தி பண்ணுவோம், இல்லாட்டி உற்பத்தி பண்ண முடியும். ஏர் இண்டியாவும் இண்டிகோவும் வானத்தில் இப்போ மோதியிருப்பாங்க, மயிரில் காப்பாற்றிட்டாங்க, ரெண்டு விமானம் மோதல். அங்கே இருந்த சைரன் சவுண்டு விட்டுருச்சு, மோத போகிறது சைரன் சவுண்டு விட்டதுனால அந்த சவுண்டை கேட்டு விமானிகள் ஒதுக்கி ஓடிட்டாங்க. இதுமாரி அடிக்கடி இப்போ நடக்குது இந்தியாவில், அதனால் விமானத்தோட பாதுகாப்பு கம்மியாக இருக்குன்றது இப்போ பிரச்சனையாக இருக்கு. விமானங்கள் மோதாமல் பாதுகாக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 67 விமானங்கள் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 67 விமானம், இப்போ அது டபுள் ஆயிருக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 150 விமானங்கள் கிட்ட பறக்குது. அப்போ விமான போக்குவரத்து அதிகமாக இருக்குது, ஆனால் சேஃப்டி இல்லை. இது கண்ட்ரோல் ரூமில் எம்ப்ளாயீஸ் பத்தலைங்கிறது தான் இதில் பிரச்சனை. கண்ட்ரோல் ரூமில் 1000 பேர் தேவைப்படுறாங்க, ஆனால் இப்போ ஒரு 500 பேர் கூட இல்லை. அப்போ 1000 பேர் கிட்டத்தட்ட வேலை கொடுத்து அங்கே வச்சுருந்தா தான் இதுமாரி விமான விபத்துக்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதாங்க விஷயம். விமான மோதல்கள் அடிக்கடி நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஏர் இண்டியாவும் இண்டிகோவும் மோதுறதுக்கு இருந்துச்சு, தப்பிச்சிட்டாங்க.
அதுக்கு கண்ட்ரோல் ரூமில் எம்ப்ளாயீஸ் பத்தலை அப்படிங்கிறத விஷயம். சைரன் ஒழிச்சாலும் தப்பிச்சாங்க. இதுமாரி எக்கச்சக்க நிகழ்வுகள் இப்போ நடக்குது. வேர்ல்டு கப் ஃபுட்பால், குரோஷியாவை காலி பண்ணி ஃப்ரான்ஸ் ரெண்டாவது முறையாக சாம்பியன் ஆகிட்டாங்க. குரோஷியாவை காலி பண்ணி ஃப்ரான்ஸ் ரெண்டாவது முறையாக சாம்பியன் ஆகிட்டாங்க. இந்த ஜூன் மாதம் ஆரம்பித்தது, ஜூன் 14 ஆரம்பித்தது. 21வது உலகக்கோப்பை கால்பந்து ஜூன் 14 ஆரம்பித்தது. ஜூன் 14 21வது வேர்ல்டு கப்பு ஃபுட்பால், 21st வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் ஜூன் 14. 32 டீம் ஃபைனல்ஸ் போச்சு. ஃபைனல்ஸ்னால் அந்த இதோட எந்த இதை சொல்கிறோம். ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெர்மனி உள்பட 16 டீம் வெளில போயிடுச்சு. ஜெர்மனி கரண்ட் சாம்பியன், அதாவது லாஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன் ஜெர்மனி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாக் அவுட் ரவுண்ட்ஸில் முக்கியமான அர்ஜென்டினா போர்ச்சுகல்லாம் வெளில போயிடுச்சு. நாக் அவுட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் அர்ஜென்டினாவும் போர்ச்சுகலும் வெளில போயிட்டாங்க. ஃபேமஸான டீம்ஸ் புரியல, அவங்களும் வெளில போயாச்சு. குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரும்போது பிரேசில் உருகுவே வெளில போயிட்டாங்க. இதெல்லாம் ஃபேமஸான டீம்ஸ். இதுக்கு முன்னாடி உருகுவே, அர்ஜென்டினா, பிரேசில், ஸ்பெயின், இத்தாலி, இந்த நாடுகள்லாம் இந்த அதாவது ஏற்கனவே சாம்பியன்ஸ், ஏற்கனவே வேர்ல்டு கப் சாம்பியனாக இருந்த, ஏற்கனவே வேர்ல்டு கப்பை ஜெயித்த உருகுவே, அர்ஜென்டினா, ஃப்ரான்ஸு, பிரேசில், இவங்களாம் ஏற்கனவே ஜெயித்தவங்க. இத்தாலி ஸ்பெயின் ஜெர்மனி இதுமாரி வேர்ல்டு கப்பை ஏற்கனவே ஜெயித்த டீம்ஸில் செமிஃபைனல்ஸ்க்கு வந்ததே ஃப்ரான்ஸ் மட்டும்தான், மித்தவங்களாம் அதிலே போயிட்டாங்க. அப்போ நிறையா புது டீம் தான். ஸோ இப்போ 20 ஆண்டுகளுக்கு பிறகு 98 அப்புறம் இப்போ 2018 ஃப்ரான்ஸ் மீண்டும் சாம்பியனாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க 98 சாம்பியன் ஆனாங்க ஃப்ரான்ஸ். புரிதல்ல, இந்த தடவை ஃப்ரான்ஸ் ஜெயிப்பாங்கன்னு யாருமே நினைக்கல. எல்லாருமே பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின், அர்ஜென்டினா இதில் தான் யாராவது ஜெயிப்பாங்கன்னு நினச்சாங்க. எல்லாருமே பிரேசில், ஜெர்மனி, புரிதல்ல, ஸ்பெயின், அர்ஜென்டினா இவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். அதுமாரி ஃபைனல்ஸுக்கு குரோஷியா வந்ததும் யாரும் எதிர்பார்க்கல. எதிர்பாராத திருப்பத்தில் குரோஷியா வந்து சேர்ந்துட்டாங்க. புரியுது இல்லையா? அதுலேயும் சேம் சைடு கோல் வேறு ஒன்று போட்டு விட்டாங்க ஃபைனல்ஸில். ஃபஸ்ட்டு சேம் சைடு கோல், அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு, இல்லாட்டி குரோஷியா ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு. ஃபஸ்ட்டு டைம் குரோஷியா ஃபைனல்ஸ் விளாட்றாங்க. ஃபஸ்ட்டு டைம் குரோஷியா 1958 வேர்ல்டு கப்பில் ஃபைனல்ஸில் 17 கோல் அடித்தார் பீலே, 17. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃப்ரான்ஸோட கிளியான் மாபே, இவர் தான் 19 கோல் அடித்து சாதிச்சிருக்கார். பீலே 17 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் கோல் அடித்தவர், வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில். இப்போ ஃப்ரான்ஸில் கிளியான் மாபே 19 தான் கோல் அடிச்சிட்டார் ஃபைனல்ஸில். கிளியான் மாபே. அப்போ சின்ன வயசில் கோல் அடித்த பெருமை இப்போ இவருக்கும் கிடச்சிருக்கு. கிளியான் மாபே. ஃப்ரான்ஸு 19. அதுக்கு முன்னாடி 1958 17 வயசு பீலே 19 கிளியான் மாபே ஃப்ரான்ஸ், 19 வயசில் கிளியான் மாபே ஃப்ரான்ஸ். அர்ஜென்டினாவோட மரடோனா, லயனல் மெஸ்ஸி இதுமாரி ஃபேமஸான பிளேயர் வரிசையில் இந்த மாபேவும் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க. பிரேசிலோட டிவே ரொனால்டோ இந்த வரிசையில் மாபெரும் வந்துடுவார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நல்லா விளாட்றாரு. ஸோ கடைசியாக 98 ஜெயித்தாங்க வேர்ல்டு கப்பை, ஜெயித்தாங்க யார், ஃப்ரான்ஸ். அப்போ கேப்டன் டிடியர் டெஸ்ஸாம்ஸ்னு ஒருத்தர், அவங்க ஃப்ரான்ஸ் வேர்ல்டு கப்பை ஜெயித்தப்போ 98 கேப்டன் டிடியர் டெஸ்ஸாம்ஸ், அவர் இப்போது இங்கே கோச்சாக இருக்கார், ஃப்ரான்ஸுக்கு கோச்சாக இருக்கார். அப்போ வேர்ல்டு கப்பை ஜெயித்தப்போ கேப்டன் யாரோ அவரே கோச்சாக போட்டால் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு, அவருக்கு தான் அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியுது, கொஞ்சம் ஷார்ப்பாக அவங்க கோச் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஜெயித்ததுக்குரிய ஒரு ரீசன் புரியுது இல்லையா, டிடியர் டெஸ்ஸாம்ஸ். டிடியர் இதுக்கு முன்னாடி பிரேசில் 5 ஜெயிச்சிருக்காங்க வேர்ல்டு கப்பு, ஜெர்மனி 4 ஜெயிச்சிருக்காங்க, இத்தாலி 4 ஜெயிச்சிருக்காங்க, ஜெர்மனி 4 இத்தாலி 4 ஜெயிச்சிருக்காங்க, உருகுவே 2 ஜெயிச்சிருக்காங்க, அர்ஜென்டினா 2 அந்த வரிசையில் இப்போ ஃப்ரான்ஸும் 2 ஜெயிச்சிருக்காங்கன்னு 6வது அணியாக வந்திருக்காங்க. ஃப்ரான்ஸும் 2 ஜெயிச்சிருக்காங்கன்ற 6th டீமாக வருது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், 1930 ஆரம்பித்தது வேர்ல்டு கப் ஃபுட்பால், அதுலேருந்து தொடர்ந்து நடக்குது. 42 46 மட்டும் வேர்ல்டு வாரனால நடக்கலை.
42-46 மட்டும் வேர்ல்டு வார்னால நடக்கலை. 42-46 மட்டும் வேர்ல்டு வார்னால நடக்கலை. எது வேர்ல்டு கப் அதிகமான ரசிகர்கள் பார்க்குற ஒரே விளையாட்டு இதுதான். ஒலிம்பிக்கை விட அதிக கூட்டம், வேர்ல்டு கப் கிரிக்கெட்டை விட அதிக கூட்டம். இது வரைக்கும் 17 நாடுகளில் நடந்திருக்கு. 2022 கத்தாரில் நடக்க போகுது. 2022 கத்தார், அதுக்குரிய வேலைகள் கத்தாரில் இப்பயே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான ஏர்போர்ட் இருக்குது, அதை உடச்சிட்டு அதை வச்சுக்கிட்டு இன்னொரு புதுசாக பெரிய ஏர்போர்ட்டு கிட்டத்தட்ட 300-400 டெர்மினலோடு வச்சு கட்டுறாங்க. அவ்வளோ ஃப்ளைட்டில் பார்க்க வருவாங்க. அதை அப்படிங்கிறோம் 1930-70 வரைக்கும் ஒரு சைக்கிள் சுழற்சி முறையில் ஒரு கோப்பையை கொடுத்தாங்க. 1970 மூணாவது முறையாக பிரேசில் ஜெயித்தப்போ பர்மனெண்ட்டாக பிரேசில்கிட்டே கொடுத்துட்டாங்க அந்த கப்பை. சுழல் கோப்பையாக இருந்ததை பர்மனெண்ட் கோப்பையாக கொடுத்துட்டாங்க. 1970 பிரேசில் மூணாவது முறையாக ஜெயித்தப்போ அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த 70 கொடுத்த கோப்பை 83 திருடு போயிடுச்சு. திருடிட்டு போனவன் அதை உருக்கிட்டான் கோபத்தில், கடுப்பில். அந்தளவுக்கு அந்த கோப்பை மேலே அவங்களெல்லாம் காண்டு. புரிதல் இல்லையா? 1970 பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கொடுக்குற கப்பு டிசைன் பண்ணப்பட்டது 1970 தான். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க கோப்பையை டிசைன் பண்ணது 1970. 36 சென்டிமீட்டர் உயரம், 6.175 கிலோ எடை. அப்போ 36 சென்டிமீட்டர் உயரம், 6.175 கிலோ எடை, இதுதான் இப்போ இருக்க கப்பு. இப்பயும் இதையும் சுழல் கோப்பையாக தான் பயன்படுத்துகிறாங்க. புரிதல் இல்லையா? அதை அதை பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டு புது கப்பை ரெடி பண்ணி அதை சுழல் கோப்பையாக தான் கொடுக்குறாங்க. சுற்றி சுற்றி தான் வரணும், இப்போ பர்மனெண்ட்டாக வச்சுக்க முடியாது. கொஞ்ச நாள் அந்த கோப்பையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளில் திருப்பி கொடுத்துணும். இப்போ ஜெயிச்சு ஃப்ரான்ஸ் ஜெயிச்சதுன்னா இந்த கப்பை வாங்கிட்டு போய் சில மாதங்கள் மட்டும் வச்சுட்டு திருப்பி கொடுத்துடணும் ஃபிஃபா கிட்ட. அதுக்கு மேலே தங்க மூலம் பூசப்பட்டு அதேமாரி ஒரு மாடல் கோப்பையை கொடுத்துருவாங்க. புரியுது? அதை வாங்கி இவங்க வச்சுப்பாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இப்படி இது இது கொஞ்சம் பேக்ரவுண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறையா படிச்சிருக்கோம். இதில் எங்கே நடந்துச்சு எல்லாமே படிச்சிருக்கோம். புரியுது இல்லையா? இப்போ இதில் என்ன இன்னொரு இன்டர்ப்ரிட்டேஷன் சொல்கிறாங்கன்னா, ஃப்ரான்ஸ் டீமில் கருப்பர்களும் இருந்தாங்க வெள்ளையர்களும் இருந்தாங்கன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆனவங்க அங்கே குடியுரிமை வாங்கி அதன் மூலம் அந்த அணிலையும் இடம் பிடிச்சி. புரிதல்? அப்போ கலப்பு கலப்பு. ஆனால் குரோஷியா டீமில் முழுக்க முழுக்க ரோமன் கத்தோலிக்க சமயத்தை சேர்ந்த வெள்ளையர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அங்கே யூரோப்பில் கருப்பர்களை சேர்த்துக்கிறது பழக்கம் இல்லை. இப்போ புதுசாக ஃப்ரான்ஸில் கருப்பர்களை சேர்த்துருக்காங்க டீமில். அது அவங்க வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பக்குவத்தை வளர்த்துக்கிட்டாங்கன்றதை நம்ம காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நம்மளாம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பல்வேறு சமயங்களும் இனங்களும் சேர்ந்த நாடு இந்தியா. ஆனால் அங்கே அப்படி இல்லை, வெள்ளையர்கள் மட்டும்தான், கருப்பர்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் டீமில் இப்போ கருப்பர்கள் வந்தது உலக அளவில் ஆச்சரியமாக பார்க்கப்படுது. அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லப்படுது. வெறும் வெள்ளையர்களை மட்டும் வச்சு விளையாடிய குரோஷியா தோத்ததுக்கும் அதான் கருதப்படுது. கருப்பர்களையும் கொஞ்சம் திறமையானவங்க, திறமையை வச்சு கருப்பர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துருந்தா எல்லாருக்குமே பலம் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கருப்பர்கள்னு பார்க்காம திறமை இருந்தால் சேர்த்துக்கிட்டாங்க, அதனால் ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பக்குவம் அனுபவம் அவங்களுக்கு கூடியிருக்க ஃப்ரான்ஸில், அதான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி பாகிஸ்தான் வந்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இப்போ 25ஆம் தேதி எலெக்ஷன். இன்றைக்கி 22, இன்னும் 2 நாள் அங்கே எலெக்ஷன். 25ஆம் தேதி அங்கே எலெக்ஷன், புதன்கிழமை எலெக்ஷன் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அங்கே மக்சுங் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்து 125 பேர் செத்து போயிட்டாங்க. மக்சுங்கிற இடத்துல பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்து 125 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் தீவிரவாத தாக்குதல், இன்னொரு பக்கம் எலெக்ஷன். இந்த கேப்பில் நவாஸ் ஷெரீஃபு பொண்ணு மருமகன் எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. நவாஸ் ஷெரீஃபு பொண்ணு மருமகன் எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே போட்டாச்சு. பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், பாகிஸ்தான் மக்கள் கட்சி, இது ரெண்டு தான் அங்கே பெரிய கட்சிகள். நமக்கு எப்படி காங்கிரஸ் சுதந்திர காலத்துலேருந்து இருக்கோ அதுமாரி அங்கே சுதந்திர காலத்துலேருந்து இருக்குது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக். நம்ம கூட சண்டை போட்டாங்களா முஸ்லீம் லீக் ஜின்னா, அந்த கட்சி, அதுக்கு தான் நவாஸ் ஷெரீஃப். இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் இதுமாரி ஒரு சிக்கல் கிடையாது. இப்போ இராணுவம் பண்ணுற கூத்து தான் இவ்வளவும் அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனை. இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்கையும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும், பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி, அதாவது நவாஸ் ஷெரீஃப் பெனாசீர் பூட்டோ, இந்த ரெண்டு பேரோட கட்சின்னு அர்த்தம். இந்த ரெண்டு பேரோட கட்சியும் ஒதுக்கிட்டா ஒழிச்சிட்டா புரிதலை யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, இராணுவம் டாமினேட் பண்ணலாம் ஆட்சியை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒன்று, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கூடாது, இல்லை மெஜாரிட்டி கிடைச்சி ஆட்சி பண்ணால் கூட அவங்க இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கிறது இம்ரான் கான் தான், கிரிக்கெட் பிளேயர், ஆல்ரவுண்டர், நல்ல ஆல்ரவுண்டர், பாகிஸ்தான் கேப்டனெலாம் இருந்தவர், கிரிக்கெட் விளையாடி அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு இப்போ போயிட்டு வரும். பிடிஐன்னு அவரோட கட்சி பேர் பாகிஸ்தான் தெஹ்ரிக் கட்சின்னு சொல்லும், பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி, அதான் பிடிஐ, பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி, அதான் பிடிஐன்னு சொல்லுவோம். இம்ரான் கான் கிரிக்கெட் விளையாடி பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு இப்போ போகிறாரு. புரியுது இல்லையா? அப்போ அவரும்
அது போக சுயேட்சையாக இருக்க சில பேரும் இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற மாதிரி இன்டைரக்டாக ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள கட்சிகளை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஓரம் கட்டிட்டு இம்ரான்கானை ஜெயிக்க வைக்கிறது தான் இப்போ இராணுவத்தோட சதி திட்டம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறது. ஒன்று, இவங்க சொல்கிறத கேட்குற கட்சி இருக்கணும், இல்லையா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடாது, இராணுவம் தான் ஆட்சி பண்ணணும். இந்த சூழ்நிலையை அவங்க விரும்புகிறாங்க. சுதந்திர பாகிஸ்தானில் எந்த அளவுக்கு சிக்கல் இந்த தேர்தலில் மட்டும்தான். அதனால் பெனாசீர் பூட்டோவோட பையன் பிலாவல் பூட்டோ இப்போ கராச்சியில் இந்த தேர்தலுக்குரிய பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க. அந்த பெனாசீர் பூட்டோவோட பையன் பிலாவல் பூட்டோ தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்ததுலேருந்து இராணுவம் கடுப்பாயிட்டாங்க. சிந்து மாகாணத்தில் தான் ஆரம்பித்தார், அங்கே அமோக வரவேற்பு அவருக்கு, புரிதல் இல்லையா, அதில் கடுப்பாயிட்டாங்க இராணுவம். அப்போ மக்கள் ஆதரவு, இவ்வளோ ஆதரவு ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட இராணுவத்தோட எண்ணம். அதனால் அவங்க கடுப்பாகி தான் இப்போ இந்த கூத்தலை அடிக்கிறாங்க அப்படிங்கிறது. பாகிஸ்தான் எப்பொழுதுமே இராணுவத்தின் கண்ட்ரோல்லே இருக்கிற ஒரு நாடு, புரிதல்ல. பிலாவல் பூட்டோவோட செல்வாக்கு இராணுவத்துக்கு சுத்தமாக பிடிக்கல, நவாஸ் ஷெரீஃபோட செல்வாக்கு இராணுவத்துக்கு சுத்தமாக பிடிக்கல, அதில் ரெண்டு பேரும் ஓரம் கட்டுறாங்க. அப்போ எப்பொழுதுமே யாராக இருந்தாலுமே, எந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தாலுமே இராணுவம் சொல்கிறத கேட்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம இராணுவத்தை தலையெடுக்க விடுறதே இல்லை. ஆனால் டோட்டலாக அங்கே இராணுவம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குது, எங்கே பாகிஸ்தான். நம்மக்கிட்ட இராணுவம் தலையெடுக்கிறதே இல்லை, பிபின் ராவத்னா யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் அங்கே இராணுவம் தான் இல்லை. அயூப் கான் ஒரு நல்ல ஆள் இருந்தார் 1970களில். அப்போ ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ, பெனாசீர் பூட்டோட அப்பா ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ, அவர் வந்து இராணுவத்தோடு சேர்ந்துக்கிட்டு அயூப் கானை தூண்டி இந்தியா மேலே சண்டை போட வச்சார். அதான் 71 போர், புரிதல் இல்லையா. அப்போ அயூப் கானை வந்து பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. அப்போ இராணுவத்தோட ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ சேர்ந்துக்கிட்டு, ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ இராணுவத்தோடு சேர்ந்துக்கிட்டு அயூப் கானை விட்டு இந்தியா மேலே சண்டை போட வச்சதோட மட்டும் இல்லாமல், அயூப் கானை தூக்கிட்டு தானே பிரைம் மினிஸ்டராக வந்தார் இராணுவ உதவியோட, ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ. ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அவர் இராணுவத்தை எதிர்த்தார், அதனால் அவரை தூக்கிலே போட்டாங்க, ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவை. அப்போ எல்லோரும் வரும்போது இராணுவத்தோட சப்போர்ட்டோட பிரைம் மினிஸ்டராக வந்துடுறாங்க, ஆனால் வந்த பிறகு இராணுவம் பண்ணுற தவறுகள் அவங்களுக்கு புரியுது, எதிர்க்கிறாங்க, அதனால் அவங்களால வாழ்க்கையை நடத்த முடியல, தொடர்ந்து அவங்களால ஆட்சியில் இருக்க முடியல, அதனால தான் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ தூக்கிலே போடப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வரும்போது அவங்களுக்கு இராணுவத்தோட ஆபத்து தெரியல, இராணுவத்தை சப்போர்ட் பண்ணி வந்துடுறாங்க. ஸோ ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவுக்கு நடந்த கதியை இம்ரான்கான் புரிஞ்சுக்கணும், தேவையில்லாமல் இராணுவத்தோட சேர்ந்துக்கிட்டு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. இம்ரான்கானோட பொண்டாட்டியே எதிர்ப்பாக பேட்டி கொடுத்துருக்கு, இந்த ஆள் ஆட்சியில் நீடிக்க மாட்டார், இராணுவத்தை நம்பி போனா, இவரை நம்பி ஓட்டு போடாதீங்கிற அளவுக்கு அது சொல்லிடுச்சு. அப்போ என்னென்னா, இராணுவத்தோட சப்போர்ட் இருக்கிற ஒரே கட்சி இப்போ இம்ரான்கானோட பிடிஐ கட்சி, அது ஜெயிக்கணும் இப்போ இந்த வர 25ஆம் தேதி எலெக்ஷனில். அதனால் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போகிறேன் பர்பஸ்ஃபுல்லாக, புரியுதுலையா. பெனாசீர் பூட்டோ இப்போ வந்து இராணுவத்தை எதிர்க்கிற பெனாசீர் பூட்டோவும் பிலாவல் பூட்டோவும் கூட இராணுவத்தோட உதவியோடு ஆட்சிக்கு வந்தவங்க தான், ஆனால் வந்த பிறகு தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்க்கிறாங்க. பெனாசீர் பூட்டோலாம் நவாஸ் ஷெரீஃபும் இராணுவத்தோட உதவியோட ஆட்சிக்கு வந்தவர் தான், ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்க்கிறார் நவாஸ் ஷெரீஃப். எதிர்க்கிற உடனே அவங்களெல்லாம் தூக்கிடுறாங்க, அடிக்கடி தூக்கிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்தியா கூட என்ன உறவு அப்படிங்கிறது இராணுவம் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் யாரும் முடிவு பண்ணக்கூடாது, அதான் அங்கே பாகிஸ்தானோட கொள்கை. மக்களும் ஆட்சியாளர்களை நம்புறதை விட இராணுவத்தை தான் அதிகம் நம்புகிறாங்க. ஆட்சியாளர்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை கம்மியாக இருக்குது, இராணுவத்தை நம்பினா இராணுவம் தான் நம்மளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை அங்கே அவங்களுக்கு வந்துருச்சு, அதனால தான் இராணுவம் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கு. ஜியா உல்ஹக்குன்னு ஒருத்தர் இருந்தார் பாகிஸ்தானில், 1980 ஜியா உல்ஹக் மறையும் போது என்னோடய வாரிசு நவாஸ் ஷெரீஃப்னு சொல்லிட்டு போனார். ஜியா உல்ஹக் மறையும் போது என்னோடய அரசியல் வாரிசு நவாஸ் ஷெரீஃப்னு சொன்னார். சில குழப்பங்கள் பாகிஸ்தானில் ஏற்பட்டப்ப பெனாசீர் பூட்டோ நாடு கடத்தப்பட்டிருந்தாங்க நடுவில், அவங்க திரும்பி நாட்டுக்கு வந்தாங்க. திரும்பி நாட்டுக்கு வந்த பாகிஸ்தானுக்கு வந்தப்போ அவங்க பக்கம் மக்கள் பூரா அவங்க பக்கம் போனாங்க. பெனாசீர் பூட்டோ ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இராணுவம் நவாஸ் ஷெரீஃபை பயன்படுத்தி பெனாசீர் பூட்டோவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாத அளவுக்கு நவாஸ் ஷெரீஃபை கிளப்பி விட்டுச்சு. அப்போ நவாஸ் ஷெரீஃப் வந்தார் பிரைம் மினிஸ்டராக பெனாசீர் பூட்டோவை கவுத்து. ஆனால் நவாஸ் ஷெரீஃபுக்கும் வந்த பிறகு புரியுது இராணுவம் பண்ணுறது தப்புன்னு, அதனால் இராணுவம் சொல்கிற எதையும் செய்ய மாட்டேங்கிறாரு, புரியுதல்லையா. நவாஸ் ஷெரீஃபு தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு.
புரியுதல்லையா? இங்கே பாகிஸ்தான் இந்தியா மேலே தாக்குதல் நடத்துங்கிறாங்க, இந்தியாவோட எதிர்ப்பு நிலையை மட்டும் மெயின்டைன் சொல்கிறாங்க. நவாஸ் ஷெரீஃபில் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன்னு சொல்கிறாரு, அதனால் கடுப்பாகி அவரும் போயிடுறாரு. அப்புறம் தான் அவர் அப்படி இப்படின்னு அதை இதை சொன்ன உடனே லண்டனுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார் அவரும். அப்போ பெனாசிர் பூட்டோவும் இவங்க உதவியோடு வந்து இப்போ எதிர்க்கிறாங்க, நவாஸ் ஷெரீஃபும் இராணுவ உதவியோடு வந்து இப்போ எதிர்க்கிறாரு, ரெண்டு பேரும் ரெண்டு கட்சியும் இப்போ இருக்குது. இப்போது இம்ரான்கான் இவர் உதவி இராணுவ உதவியோடு வர போகிறாங்க, வந்த பிறகு அவரும் கண்டிப்பாக எதிர்க்க தான் போகிறாரு. அப்போ பழைய வரலாறை படித்து புரிஞ்சுக்கிட்டு இம்ரான்கான் இராணுவத்தோடு சேராமல் இருக்கிறது நல்லதுன்னு உலக நாடுகள் வலியுறுத்துது. இல்லாட்டி அங்கே எப்போதுமே கஷ்டம்தான். இம்ரான்கான் ஜெயிச்சு வந்தால் இந்தியாவுக்கு தான் முதல் தலைவலி. இராணுவத்தோடு சேர்ந்துக்கிட்டு அநேகமாக ஒரு பெரிய சண்டை கண்டே போட்டெல்லாம் போடுவாங்க, அப்படி தானே? ஸோ இது இப்போ புதன்கிழமை பாகிஸ்தானில் எலெக்ஷன் நடக்க இருக்கிற நிலைமையில் அங்கே ஒரு ரத்த பூமியாக ஒரு ரணக்களமாக பாகிஸ்தான் இருக்குது அப்படிங்கிறது, இராணுவம் எல்லாத்தையும் தன் வசப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செய்தி அவ்வளோது. இந்தியா அடுத்த நியூஸ் சொல்லணும்னா, இந்தியா வந்து பொருளாதார அளவில் 6வது பெரிய நாடாக வந்துட்டோம். நம்ம உலகத்துல 200 நாடுகளில் நம்ம 6வது பெரிய நாடு பொருளாதாரத்தில். அப்புறம் மோடி எப்படி கையில் பிடிக்கிறது? ஆனால் இந்த வளர்ச்சிக்கு மோடி மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல 1991 எல்பிஜி வந்ததுலேருந்து நம்ம செஞ்ச மாற்றங்கள் இதுக்கு காரணம். 2.59 ட்ரில்லியன் டாலர்ஸ் ஜிடிபி நமக்கு இருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. 2.59 ட்ரில்லியன் டாலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. 2.5 கூட வச்சுக்கோங்க. 2.6 இருக்கிற ஃப்ரான்ஸு செவன்த்து பிளேஸுக்கு போயிடுச்சு. நம்ம 6th பிளேஸ் வந்துட்டோம். நம்ம இதில் வந்துட்டோம் 6th பிளேஸ். இதில் இன்னும் ஷார்ப்பாக சொன்னால் 2.58 ஃப்ரான்ஸு, நம்ம 2.59. 2.58 ஃப்ரான்ஸு 7வது இடம், நம்ம 2.59 6வது இடம் வந்துட்டோம். இங்கிலாந்து 6வது இடம்னா பெரிய சாதனை இது பொருளாதார அளவில். புரிதல், நம்ம இவ்வளோ மக்கள் தொகை வச்சுட்டு 6வது இடம் வர்றதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் செலவு பண்ணணும். இங்கிலாந்தில் நிறைய பிரச்சனை. இப்போ பிரெக்ஸிட்டு, அவங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளிலலாம் போகிறாங்க. அவங்க நம்மளை விட ஜஸ்ட் 25 மில்லியன் டாலர் தான் கூட இருக்காங்க இங்கிலாந்து. இங்கிலாந்து நம்மளை விட ஜஸ்ட் ஒரு 25 மில்லியன் டாலர்ஸ் தான் கூட இருக்காங்க. அப்போ தொடர்ந்து சீர்திருத்தங்கள் பண்ணால் அடுத்தடுத்து 5-4 முன்னேறி போகிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உலகத்தோட 6வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா வந்திருக்கு. புரிதல், 6வது மிகப்பெரிய பொருளாதாரமாக. 6th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்தியா. 7th வந்து ஃப்ரான்ஸ். ஸோ இது ஒரு பெரிய மாற்றம். மோடியை கையில் பிடிக்க முடியாது. இதை வச்சு எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவார் அவர், பிரச்சாரம் பண்ணுவார் அவர், இப்படிலாம் ஒரு பக்கம். ஆனால் இதை நீ கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தீங்கன்னா, உற்று நோக்கினீன்னா, இது வந்து உண்மையான வளர்ச்சியா, சமச்சீர் வளர்ச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நடக்காது. முகேஷ் அம்பானியும் அதானியும் அனில் அம்பானியும் தான் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் பலனை அனுபவிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க, இன்னொரு பக்கம் சாப்பாடே இல்லாத அளவுக்கு ஆளுக இருக்காங்க. ஸோ இந்தியாவில் நிறைய பாப்புலேஷன் கூடிருச்சு, அதனால் ஜிடிபி அளவில் பர் கேபிட்டா ஜிடிபி போட்டிங்கன்னா ரொம்ப பின்னாடி வந்துடும். ஏன்னா பாப்புலேஷன் கூட, ஓவரால் ஜிடிபியில் தான் 6th பிளேஸ். ஒரு நபருக்கு ஜிடிபி வரும்னு பார்த்தா நம்ம பின்னாடி வந்துடும். காரணம், பாப்புலேஷன் அதிகம். பாப்புலேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். 130க்கு மேலே இருக்கும் ஜிடிபியில், மேலே போயிட்டோம். ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப கீழே இருக்கும். இது எவ்வளோ ஒரு இம்பேரிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பேலன்சிங்காகவே இல்லைன்னு சொல்கிறான். புரியுதல் இல்லையா? ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஜிடிபியில் ரொம்ப மோசமாக இருக்க நாடுகளை விட நம்ம மோசம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மோசமாக இருக்குன்னா, நமக்கு நல்ல ஹெல்த் இல்லை, நமக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை, நம்மக்கிட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களோட உடல்நலம் சரியில்லை, படிப்பு இல்லை, இதெல்லாம் தான் அதுக்கு அர்த்தம். ஸோ ஊரில் கிராமத்தில் பணம் நிறையா வச்சுருப்பான், ஆனால் படிச்சிருக்க மாட்டான். கிராமத்தில் பணம் நிறையா வச்சுருப்பான், ஆனால் உடம்பை பார்த்துக்க மாட்டான். கிராமத்தில் பணம் நிறையா வச்சுருப்பான், நம்மளை விட அவன்கிட்ட பணம் நிறையா இருக்கும், ஆனால் கோணம் கட்டிட்டு தெரியுவான். அதுமாரி தான் இந்தியா இருக்குன்னு சொல்கிறான். பணம் நிறையா இருக்குது, ஆனால் கோணம் கட்டிட்டு தெரியுறோம். முக்காவாசி பேர் என்னது, கோணம் கட்டிட்டு தான் தெரியுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 35.7% கிட்டத்தட்ட 35% குழந்தைகள் மால் நியூட்ரிஷனில் இருக்காங்க. அவங்க இருக்க வேண்டிய வெயிட்டே அவங்க இல்லை, ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்காங்க, மால் நியூட்ரிஷன். அப்போ ஊட்டச்சத்தே இல்லை இந்தியாவில், அப்போ பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? 38% குழந்தைகள் வயது கேற்ற உயரமே இல்லை. அப்போ ஹெல்த் ரொம்ப மோசம். அதை ஸ்டன்டட் குரோத்துன்னு சொல்கிறான்.
என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டண்டட் குரோத், குறைவான வளர்ச்சி. இப்படில 15-45 வயதுடைய பெண்களில் 22.9% பெண்கள் வயதுக்கும் உயரத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க. 15-40 வயசு இருக்க பெண்களில் கிட்டத்தட்ட 23% பெண்கள் வயதுக்கேற்ற உயரமும் வயதுக்கேற்ற உடையும் இல்லை, போதுமான உடல் ஆரோக்கியம் இல்லை. அப்போ உடம்பே ஆரோக்கியமாக இல்லை, இவங்க பணம் நிறையா வச்சுருந்து என்ன பிரயோஜனம் அப்படி? அதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்னு திருமூலர் சொல்கிறார். புரிதல்? அப்போ உங்ககிட்ட பணம் இருக்குன்னு நீ யாராவது பிளேஸ் போயிட்டேன், ஆனால் இங்கே உடல்நலம் இல்லை. உடல்நலம் இல்லைன்னா நான் சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லைன்னா நான் காசே இல்லை. அப்போ அத்தனை பேர் வறுமையில் இருக்கேன், நீ என்ன பெரிய நாடுன்னு சொல்லிக்கிற அப்படின்னு. உடம்புல உடல்நலம் இல்லைன்னா காசு இல்லைன்னு அர்த்தம். உடல்நலம் இல்லைன்னா குழந்தைங்க, குழந்தைங்களுக்கு எந்த நோயும் இருக்காதுல்ல, அப்போ அவங்க ஹெல்த்தியாக தானே இருக்கணும். புரிதல்? அப்போ அவங்களே அவ்வளோ பாதிப்பில் இருக்காங்க அப்படின்னா அது பெரிய சிக்கல். ஸோ ஊட்டச்சத்து இல்லை, கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, இத்தனையும் இல்லாமல் நம்ம எப்படி யாராவது பிளேஸ் போகணும்? அப்போ இது ஒரு மாயத்தோற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு மேலோட்டமாக தான் வளர்ச்சி அப்படிங்கிறது, மேலோட்டமாக தான். கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தால், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அதில் ஒரு நிரந்தர வளர்ச்சி இல்லை. முக்கியமாக உடல்நலமும் கல்வியும் இல்லைன்னா அது நிரந்தர வளர்ச்சியாகவே இருக்காது. உடல்நலமும் கல்வியும் இல்லைன்னா அது நிரந்தர வளர்ச்சியாகவே இருக்காது. இந்த வளர்ச்சி நிரந்தர வளர்ச்சியில் எப்போனாலும் கீழே போயிடுவோம். சுகாதார வளர்ச்சி இல்லாட்டி பொருளாதார வளர்ச்சியும் மாயமாக தான் இருக்கும். நீ பெரிய கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா எல்லாம் போச்சு தானே, மண்ணோட பண்ணால் போச்சு தானே. புரிதல்? இப்போ கௌதமிக்கு இல்லாததா, ஆனால் கேன்சர் வந்துச்சு இல்லை, இப்போ அது மீண்டும் வந்தாங்க. அவங்க சொல்கிறேன், எவ்வளோ காசு இருந்தாலும் நோயை கிணப்படுத்துறதுக்கு எப்படி முடியும் ஒன்றால? இப்போ ஜெயலலிதாட்ட இல்லாத காசா பவரா? பவர் இருந்துச்சு, காசு இருந்துச்சு, போயிடுச்சு இல்லை. இப்போ வந்து இந்தியாவில் சுகர், டயபெட்டிஸும் பிபியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. டயபெட்டிஸும் பிபியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் இது வருது. ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 6வது பொசிஷன் நம்ம ஒன்றும் பெருமையடையக்கூடிய வளர்ச்சி கிடையாது. நம்ம இப்போ வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா, இப்போ 7வது பிளேஸில் இருக்குது ஃப்ரான்ஸு. அந்த 7வது பிளேஸில் இருக்க ஃப்ரான்ஸில் வளர்ச்சி ஈக்குவலாக இருக்கும், சமச்சீராக இருக்கும். ஏற்றத்தாழ்வு இருக்கும், பணக்காரர் இருப்பான், ஏழை இருப்பான், ஆனால் ஏழைக்கு கூட அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைக்கும். அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கும், பணக்காரன் இருப்பான், ஏழை இருப்பான், ஆனால் ஏழைனா சாப்பாட்டுக்கு இல்லாமல், ஹாஸ்பிட்டல் போக முடியாமல், உடம்பை பார்த்துக்க முடியாமல், பாடி வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுலாம் இருக்கவே இருக்காது. அங்கே ஏழைங்கிறவனுக்கு கூட அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைக்கும். அதான் டெவலப்டு கண்ட்ரிஸ். அதான் அது சொல்ல புரியுது அவங்களுக்கு. அங்கே பணம் கம்மியாக வச்சுருக்கவனுக்கு கூட எல்லா வசதியும் கிடைக்கும். அதான் அங்கே உண்மையான டெவலப்மெண்ட். இங்கே நம்ம டெவலப்மெண்ட்னு சொல்லிக்கிறோமே ஒழிய உண்மையான டெவலப்மெண்ட் இல்லை, இது ஒரு மாயத்தோற்றம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சைனாவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சைனாவில் பொலிட்டிக்கல் ப்ரெஷரே கிடையாது, ஆனால் இங்கே ஊர்பட்ட கட்சி, ஊர்பட்ட ப்ரெஷர். இது இப்போ கூட வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த கதையை தான் பேசுகிறாங்க, நாட்டை பற்றி பெருசாக ஒன்றும் பேசலை. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சைனா கூட கம்பேர் பண்ணலாம், நம்மளை பார்க்க முடியாது. நமக்கு நிறையா பார்ட்டி இருக்குது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஜாஸ்தி அப்படின்னு. ஆனால் உலகத்தில் இருக்க கோடீஸ்வரர்கள் நிறையா பேர் இந்தியாவில் இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க. அதான் பிரச்சனை. இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க எக்கச்சக்கமாக கூடியிருக்காங்க, ஆனால் காசே பார்க்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. புரிதல்? அப்போ அடிப்படை வசதிகள், சுகாதாரம், கல்வி வளர்ச்சி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதெல்லாம் கூட்டாமல் நீ எவ்வளோ தான் ஜிடிபியை கூட்டினாலும் அதனால் பயனே கிடையாது. ஸோ வளர்ச்சி அடைஞ்சது இந்தியா சந்தோஷம்தான், 6வது பிளேஸ் சந்தோஷம்தான். ஆனால் அந்த வளர்ச்சி சமமான வளர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நாடு இன்னும் மேலே மேலே போக முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி. அவ்வளோ சட்டசபையோட கடைசி நாளில் லோக்காயுக்தா சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. கடைசி நாளில் லோக்காயுக்தா சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. லோக்காயுக்தா சட்டத்தை கொண்டு வந்தது மீன்வளம் பணியாளர் துறை அமைச்சர் டி ஜெயக்குமார். மீன்வளம் பணியாளர் நிர்வாகத்துறை சீர்திருத்தத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார். நல்லா அப்போதைக்கு அந்த பக்கம் அவர் தான் நல்லா பேசுகிறாரு. அந்த பக்கத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறதுல அவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகாமல் அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாக கவுண்டர் கொடுக்குறாரு. லோக்காயுக்தாங்கிறது மாநிலத்தில் அரசியல்வாதிகளை ஊழல் பண்ண விசாரிக்கிற அமைப்பு, அரசியல்வாதிகள் உட்பட எல்லாரையுமே ஊழலை விசாரிக்கிற ஒரு அமைப்பு மாநில அளவில். 2013 லோக்பால் சட்டம் பாஸ் ஆச்சு, 13 கொண்டு வந்து 14 பிரசிடென்ட்லாம் கையெழுத்து போட்டார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் லோக்பால் நடைமுறைக்கே வரல.
லோக்பால் சென்ட்ரலுக்கு, லோக் ஆயுக்தா ஸ்டேட்டுக்கு. லோக் ஆயுக்தா இது வரைக்கும் 16 ஸ்டேட்டில் ஓகே பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டேட்டும் கண்டிப்பாக பாஸ் பண்ணணுன்ற சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு இணங்க தான் இந்த கடைசி நாளில் பாஸ் பண்ணாங்க, இல்லாட்டி விட்டுருப்பாங்க. அப்போ லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 13 கொண்டு வந்து 14 ஜனவரியிலே பாஸ் ஆகிடுச்சு. அப்போலேருந்து 1 வருஷம் தான் டைம் கொடுத்தாங்க எல்லா ஸ்டேட்டும் லோக் ஆயுக்தா கொண்டு வரணுங்கிறதுக்கு. ஆனால் 15 முடிஞ்சு 18 ஆகிடுச்சு, 4 வருஷம் ஆகியும் கொண்டு வரல. அதனால் சுப்ரீம் கோர்ட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி சீக்கிரம் உருவாக்குறீங்கன்னு டேட்டு கொடுத்தாங்க. அதனால் அவசர அவசரமாக பாஸ் பண்ணியிருக்கோம். 1967 பார்லிமெண்ட்டில் லோக்சபா டிஸ்கஷனில் எல்எம் சிங்வி உருவாக்கின வார்த்தை தான் இந்த லோக்பால்ங்கிறது. எல்எம் சிங்வி, எல்எம் சிங்வின்ற ஒரு உருவாக்கினவர் தான் லோக்பால்ன்ற வார்த்தை. லோக்பால்னால் மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம், மக்களின் பாதுகாவலர். அதுக்கப்புறம் மொராஜி தேசாய் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனுக்கு தலைவராக இருந்தார். அப்புறம் அவர் சொன்னார் இதுமாதிரி இதை உருவாக்கணும். இந்த கேள்வி கூட இப்போ குரூப் டூவில் கூட கேட்டிருந்தாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் மொராஜி தேசாய் தலைமையில் ஃபஸ்ட்டு ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வரும்போது தான் அவங்க தான் முத முதல்ல சொல்கிறாங்க இதுமாதிரி லோக்பால் லோக் ஆயுக்தா வேண்டும், மக்களோட குறைகளையும் நிர்வாகத்துக்கு எதிர்ப்பான குற்றச்சாட்டுகளை சரி பண்ணுறதுக்காகவும் ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று சொன்னாங்க. அந்த அறிக்கையில் தான் லோக்பால் லோக் ஆயுக்தாங்கிற இரண்டு அமைப்புகள் மக்களோட குறைகளை விசாரிக்க வேண்டும்னு சொன்னாங்க. லோக்பால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் லோக் ஆயுக்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சொன்னாங்க. லோக்பால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஊழலை விசாரிக்கும், லோக் ஆயுக்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஊழலை விசாரிக்கும். அப்புறம் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்லாம் எதுக்கு சார் இருக்குன்னா அதுவும் அதை தான் செய்யும். ஆனால் அதுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடையாது, இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் உண்டு. இப்போ கூட தமிழ்நாடு பயந்து போய் ஆரம்பிக்கிறது காரணம் இது கான்ஸ்டியூஷனல் பாடி ஆரம்பித்தே ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் ஆரம்பித்தாங்க 1971 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1971 மகாராஷ்டிராவில் முத முதல்ல லோக் ஆயுக்தா உருவாச்சு. 1971 ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் உருவாச்சு. 68 லோக்சபாவில் லோக்பால் மசோதா வந்துச்சு. பார்லிமெண்ட்டில் 68 தான் முதல் முறையாக லோக்சபா, இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. 68 தான் ஃபஸ்ட்டு டைம் லோக்சபா பில்லு கொண்டு வந்தாங்க. ஆனால் அது ஆக்கலை, சட்டமாகவே மாறலை. ஏன்னா இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா ஏன் இத்தனை நாள் ஆகுதுன்னா அதில் அரசியல்வாதிகளையும் விசாரிக்கலாம்னு சொல்கிறது தான். அரசியல்வாதிகளை விசாரிக்கிறேன்னு சொல்கிறது எப்படி அரசியல்வாதியை பாஸ் பண்ணுவான், சும்மா பம்மாத்து காட்டுவான், அவ்வளோதான், பாஸ் பண்ண மாட்டான். அப்புறம் 68 அப்படியே 69 வந்துச்சு. 69 லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சு லோக்பால் பில்லு. புரியல, அதுக்கப்புறம் ராஜ்யசபா போச்சு, ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாமல் காலாவதி ஆகிடுச்சு. லோக்சபாவில் பாஸ் ஆச்சு ஆனால் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகலை. இது நடக்கிறது 69. அதுக்கப்புறம் மீண்டும் 77 கொண்டு வந்தாங்க. 68 69 71 77 85 89 89 இப்படி பல தரம் வந்துச்சு. 96 தரம் கூட ஒரு தரம் கொண்டு வந்தாங்க. 98 ஒரு தரம் கொண்டு வந்தாங்க. புரியல, 2001 கொண்டு வந்தாங்க. 2005 கொண்டு வந்தாங்க. 2005 அதுக்கப்புறம் 2008 கூட வந்துச்சு. இத்தனை தரையும் தோற்று போச்சு. இத்தனை தரம் தோற்று போகிறது காரணம் அரசியல்வாதிகளுக்கு மனசு இல்லை தான் பாஸ் பண்ணும். ஏன்னா அரசியல்வாதிகளும் இதில் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் 2013 அண்ணா ஹசாரி, அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி இவங்களாம் பெரிய போராட்டமாக டெல்லியில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ராகுல் காந்தி சோனியா காந்தி அடங்கி வந்து இது 2013 பாஸ் பண்ணி விட்டாங்க. 13 இன்ட்ரோடியூஸ் பண்ணி 14 ஜனவரியிலே பாஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் மோடி இதை ஃபார்ம் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வேணும்னு அட்டம் பிடிச்சவர் தான் மோடி. ஆனால் வந்து 4.5 வருஷம் ஆகுது, இன்னும் இதை பாஸ் பண்ணலையே, இதை கொண்டு வரவே இல்லை, நடைமுறைக்கே வரலையே. அப்போ காங்கிரஸை கவுத்ததே லோக்பால் வேணும்னு சொல்லி தான், புரிதல்ல. ஆனால் மோடி வந்து 4.5 வருஷம் ஆச்சு, இன்னும் லோக்பாலை உருவாக்கலை. அதை காங்கிரஸும் தட்டி கேட்கல. அப்போ எல்லாம் பேருக்கு தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் உள்ளே வந்து திட்டினதில் தான் தமிழ்நாட்டில் கூட இது உருவாகிருக்கு. இப்போது புரிதல்ல, ஸ்டாலின் ஆனால் வெளில போயிட்டார். லோக் ஆயுக்தா பாஸ் பண்ணும்போது ஸ்டாலின் வெளில போயிட்டார். அவர் வெளில போனதுக்கு காரணம் என்ன சொன்னார்னா, இதில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, லோக் ஆயுக்தா ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன் லோக் ஆயுக்தா ஸ்ட்ராங்காக இல்லை, அதோட தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதில் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஜட்ஜே இல்லை, ஜட்ஜி ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, லோக் ஆயுக்தாவோட லிமிட்டுக்குள்ளே, அதிகார வரம்புக்குள்ளே கான்ட்ராக்டர்கள் வரல, அரசாங்க ஒப்பந்தக்காரர்கள், அரசாங்க வேலைகள் செய்ய ரோடு போடுறது, பிரிட்ஜ் கட்டுறது, அந்த ஒப்பந்தக்காரர்கள் அதில் விசாரிக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதில் தானே ஊருப்பட்ட பஞ்சாயத்து, அதையே விசாரிக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி மாட்டுவாங்க அரசியல்வாதிகள்? அதுவும் வீக்காக இருக்குது. கவர்மெண்ட்டில் டெண்டர் எடுத்து வேலை செய்கிறவங்க ஒப்பந்தக்காரர்கள் தானே, அதில் தானே ரோடு போடும்போது தானே காசு அடிக்க முடியும், டேம் கட்டும்போது தானே, ஒரு பிரிட்ஜ் கட்டும்போது தானே காசு அடிக்க முடியும். அப்படி அதேமாதிரி விசில் ப்ளோயர்ஸ், ஊழலை போட்டு கொடுக்குறவங்க, விசில் ப்ளோயர்ஸ் ஊழலை போட்டு கொடுக்குறவங்களை பாதுகாக்கிறதுக்கும் இதில் வாய்ப்புகள் இல்லை. இது மூணுத்தையும் சொல்லி அவர் வீக்காக இருக்குன்னு சொல்லி வெளில ஓடிவிட்டார். ஆனால் அவரும் இருந்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா இது அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காத ஒரு சட்டம்னு இந்தியா ஃபுல்லாக பரவி போச்சு, இத்தனை வருஷமாக ஓடி போச்சு. அது அப்போ டேட்டும் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு.
இதுதான் லாஸ்ட்டு, அன்னைக்கு தான் லாஸ்ட் டே. அவர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிற திருத்தங்களை நாங்கள் செய்கிறோம், பட் இதுதான் லாஸ்ட் டே. நீ திருத்தம் பண்ணிட்டு தான் தாக்கல் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை மீறி நம்ம டேட்டு தள்ளி போயிடும். நீங்கள் சொல்கிற திருத்தங்களை பாஸ் பண்ணிவிட்டு கூட செய்யலாம்ல, ஏன் வெளிநடப்பு சரி இருந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தார் ஜெயக்குமார். அவர் கேட்கல, ஓடிவிட்டார், புரிதல் இல்லையா? அப்போ ஆனால் மீதி இருந்தவங்க ஒரு மனை தான் பாஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே கை தூக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு வேலை, புரிதல்ல? அப்போ லோக்காயுக்தா சட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேறி விட்டது. தமிழ்நாட்டோட சேர்த்து இப்போ 16 மாநிலங்கள் லோக்காயுக்தா சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. 2014 ஒரு வருஷம் தான் டைம் கொடுத்தாங்க, 2015 ஆனால் 3 தள்ளி போச்சு. இப்பயும் சுப்ரீம் கோர்ட் திட்டத்தினால இப்போ கடைசி நாளில் பாஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் மீண்டும் அடுத்த தரம் சட்டசபை கூடும்போது லோக்காயுக்தா சட்டத்தை மறுசீரமைப்பு பண்ணி திருத்தங்கள் கொண்டு வந்து அதை இன்னும் வலுவானதாக மாற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை, புரிதல்? அதனால் ஸ்டாலின் அன்னைக்கு இருந்திருக்கணுங்கிறது தான் விஷயம். அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காத சட்டம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பேர் எடுத்துருச்சு. இதில் சிஎம் உள்பட எல்லாருமே விசாரிக்கலாம், லோக்பால்னால் பிஎம் உள்பட எல்லாரையும் விசாரிக்கலாம். அப்போ ஏற்கனவே விசாரிக்க முடியாதுன்னா ஏற்கனவே விசாரிக்கலாம், பட் அதை விட வலுவாக விசாரிக்கலாம். இங்கே ஏற்கனவே இருக்கிறதுலாம் இப்போ சிபிஐ இருக்குது, அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடையாது. சிவிசி இருக்குது, அதுக்கும் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடையாது. அதனால் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து இந்த ரெண்டு பேரும் உருவாக்குறாங்க, லோக்பால் லோக்காயுக்தா. லோக்பால் வேணும் வேணும்னு அண்ணா ஹசாரியோட சேர்ந்துக்கிட்டு இந்த பிஜேபி பண்ண அட்டகாசம் தாங்க முடியாது. ஆனால் வந்து 4.5 அழைச்சி இன்னும் லோக்பாலே வரல. இதை ராகுல் காந்தி இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசவே மாட்டேங்கிறார், அது ஒரு பிரச்சனை. பெங்களூரு, டெல்லி, கல்கத்தா, மும்பை இங்கெல்லாம் பெரிய தண்ணி தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு வந்துருச்சு அந்த வருஷம். இங்கெல்லாம் பெரிய காரணம் இமயமலையில் பனி குறையுது, அதனால் இங்கே வாட்டர் டேபிள் குறையுதுங்கிறாங்க. அங்கே பனி குறையிறதுனால இங்கே வாட்டர் டேபிள் குறையுதான். பனி குறையிறதுக்கு காரணம் சூடு அதிகமாகிடுச்சு பூமி, அதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். பூமி சூடாகிட்டதுனால குளோபல் வார்மிங் வந்ததுனால பனி குறையுது, அதனால் அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லாம் போயிடுச்சு கீழே. அதில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு முக்கியமான எல்லா நகரங்கள்லையும். இங்கே நம்ம கடல் நீரெல்லாம் குடிநீராக மாற்றுறதுனால கொஞ்சம் சென்னை கொஞ்சம் தப்பிச்சுது. சென்னையில் எப்போதுமே இருக்கும் குடிநீர் தண்ணி எல்லாம் குடத்தை வச்சுட்டு தான் நிற்பாங்க லாரிக்காக. கால்சியம் நைட்ரேட்டு ஃப்ளூரின் இதுமாரி நிறையா கெமிக்கல்ஸும் கலந்து குடி தண்ணி குடிக்க முடியாததாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 16 ஸ்டேட்டில் தண்ணியில் யுரேனியம் கலந்துருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 16 ஸ்டேட்டில் தண்ணியில் யுரேனியம் கலந்துருக்கிறத கண்டுபிடிச்சது. வெஸ்ட் பெங்காலில் ஆர்சனிக் கலந்துருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் ஆர்சனிக் கலந்துருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்சனிக் எங்கே? வெஸ்ட் பெங்காலில். எங்கே? வெஸ்ட் பெங்காலில் ஆர்சனிக். வெஸ்ட் பெங்காலில் 1 லிட்டர் தண்ணியில் 30 மைக்ரோகிராம் தாது பொருட்கள் இருந்துச்சு பல பல இடத்துல பண்ண டெஸ்ட்டில். 1 லிட்டர் தண்ணியில் 30 மைக்ரோகிராம் அளவுக்கு உலோகங்கள் தாது பொருட்கள் மிக்ஸ் ஆகிருக்கு. இது நல்லது இல்லை. வேர்ல்டு ஹெல்த்து ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, 1 லிட்டருக்கு 30 மைக்ரோகிராம் தான் மேக்ஸிமம் லிமிட்னு சொல்லுது, புரிதல்? அந்த மேக்ஸிமம் லிமிட்டு இந்தியாவில் வந்துருச்சு இப்போ. வேர்ல்டு ஹெல்த் இருக்கிற ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, 1 லிட்டருக்கு 30 மைக்ரோகிராம் தான் மேக்ஸிமம் பொல்யூஷன் இருக்கலாம், அந்த அந்த மினரல்ஸ் கலந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. மேக்ஸிமமே அந்த மேக்ஸிமம் லிமிட்டு இந்தியாவில் எங்கே எடுத்தாலும் இருக்குது. இந்தியாவில் தர நிர்ணயம் இருக்குது. இந்தியாவில் வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் யுரேனியத்தை வச்சுக்கல. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் வாட்டர் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணும்போது யுரேனியத்தை சேர்த்துக்கலை. அதனால் இத்தனை வருஷமும் நம்ம யுரேனியத்தை பார்க்கவே இல்லை. இப்போ இந்த வருஷம் டெஸ்ட் பண்ணும்போது திடீர்னு பார்த்தாங்க. பார்க்கும்போது 16 யுரேனியம் கலந்துருக்குன்றது தெரியுது. லிட்டருக்கு 500 மைக்ரோகிராம் கலந்துருக்கு யுரேனியமும். லிட்டருக்கு 500, லிட்டருக்கு 30 தான் மேக்ஸிமமே சொல்கிறான். லிட்டருக்கு 500 மைக்ரோகிராம் யுரேனியம் இருக்கான். சில இடத்துல லிட்டருக்கு 2000 மைக்ரோகிராம் அளவு கூட இருக்கான். சில இடத்துல யுரேனியம் என்னது 2000 மைக்ரோகிராம். இது ஹெல்த்துக்கு பெரிய ஹசார்ட் அப்படிங்கிறாங்க. இது உடல் நலத்துக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. சுகாதாரத்துக்கு யுரேனியம் ரொம்ப டேஞ்சரஸ், அதனால் எமர்ஜென்சி ஆக்டிவிட்டியில் இதை சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. கிட்னியை பாதிச்சிடும் யுரேனியம். யுரேனியம் இது அதிகமாக இருந்தால் கிட்னி பாதிக்கும். யுரேனியம் அதிகமாக இருந்தா, யுரேனியம் அதிகமாக இருந்தா, அதுக்கு யுரேனியத்துலேருந்து வர்ற கதிர்வீச்சு மட்டும் காரணம் இல்லை, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே நம்ம பாதிப்போம்னு சொல்லுவோம். யுரேனியத்தோட கதிர்வீச்சு மட்டும் காரணம் இல்லை அதோட பாதிப்புக்கு, அதோட வேதியியல் பண்புகள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே காரணம் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் யுரேனியத்தினால என்னென்ன பாதிப்புகள் வரும்னு தெளிவாக சொல்லலை.
ஆனால் யுரேனியம் இருக்கிற பகுதியில் ஆராய்ச்சி பண்ணால் எல்லாருக்குமே கிட்னி ஃபெயிலியர் இருக்குது. யுரேனியத்தினால இந்தந்த பாதிப்புகள் வரும்னு இன்னைக்கு வரைக்கும் மெடிக்கல் டெஸ்ட் இல்லை, மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லை. ஆனால் 8355 நோயாளிகள் அந்த பகுதிகளில் கிட்னி ஃபெயிலியருக்கு உள்ளாயிருக்காங்க. அந்த கிட்னி ஃபெயிலியருக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், ஆனால் இந்த 2800 பேருக்கும் ரீசன் இல்லை. அந்த ரீசன் யுரேனியமாக இருக்கலான்னு இப்போ கெஸ் பண்ணுறாங்க அவ்வளோ. அது முக்கியமாக அந்த 2800 பேர் பாதிக்கப்பட்டவங்க குடித்த தண்ணியில் பார்த்தா யுரேனியத்தோட அளவு அந்த 2000 மைக்ரோகிராம் அளவுக்கு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது சோதனைகள் சொல்லுது. அப்போ தண்ணியில், இந்தியாவோட தண்ணியில் இப்போ யுரேனியம் அதிகமாகிடுச்சுங்கிறது இப்போ ரீசெண்டாக ப்ராப்ளம். எப்படி சார் யுரேனியம் வந்துச்சு அப்படின்னா, வாட்டர் டேபிள் குறைஞ்சிச்சு, அதனால் பம்பு செட்டு வச்சு தண்ணியை உறிஞ்சிடும். பம்பு செட்டு உறிஞ்சும்போது ரொம்ப கீழே போட வேண்டியதாக இருக்குது, பம்பு செட்டு ஆழமாக. யுரேனியம் மேல் மட்டத்தில் கிடையாது பூமியில், ரொம்ப கீழே தான் இருக்குது யுரேனியம். இப்போ ஆழமாக பம்பு செட்டு போட்டு உறிஞ்சதுனால அது வந்துருச்சுன்றாங்க. இது வரைக்கும் வாட்டர் டெஸ்ட்டிலே யுரேனியம் கண்டென்ட்டை சேர்த்துக்கல, காரணம் மேலோட்டமாக யுரேனியமே கிடையாது. இப்போ வாட்டர் டேபிள் ரொம்ப கீழே போயிடுச்சு, அதனால் கீழே போய் உறிஞ்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது தண்ணியை. அவ்வளோ கீழே போகிறதுனால தான் யுரேனியம் வருது தண்ணியில், இல்லாட்டி வராதுன்னு சொல்கிறாங்க. 300 அடி, 400 அடி, 500 அடி, 1000 அடின்னு தண்ணி போர் போட்டால் தான் தண்ணி வரும். அப்படி தானே, இல்லாட்டி தண்ணியை வராது. அப்போ உடனடியாக யுரேனியம் பிரச்சனையை சரி பண்ணணும், இல்லாட்டி இந்தியாவோட எல்லா பகுதியிலையுமே யுரேனியம் வந்து அது பெரிய ஹெல்த் ஹாசார்டாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெஸ்ட் பெங்காலில் ஆர்சனிக்கும் இருக்குன்றான். இதுலேயும் இதுமாரி மெர்குரி இருந்ததுனால தானே இட்டாய் நோயெல்லாம் வந்துச்சு. இதேமாரி மெர்குரி இருக்கிறதுனால தான் இட்டாய் நோய்.